This video is purely for educational purpose only and should not be as taken as investment advice. Hi friends, today பாத்தீங்க அப்படின்னா WazirX application fees உள்ள settings நம்ம வந்து பார்க்க போறோம். Fees வந்து எந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க? எந்த परसेंटेज எவ்வளவு தூரத்துக்கு வந்து fees வந்து நமக்கு வந்து WazirX application இருக்கு. ஒரு காயின் பை பண்றோம் அப்படின்னா எவ்வளவு வந்து fees வந்து அவங்க வந்து எடுக்குறாங்க அப்படினு சொல்லி தான் டீடைல்ஸ்ல உள்ள அனலைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மத்த அப்ளிகேஷன கம்பேர் பண்ணி தான் அந்த இது வந்து பார்க்க போறோம். வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கறோம் அப்படி வந்து டீடைலா வந்து புரியும். உங்களோட டெக்னிக்கல் ஃபோர் சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கங்க. கூட பெல் ஐகானுக்கும் அதையும் நீங்க கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடியது போல ஏர்னிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் வீடியோஸ் வந்து இன்ஸ்டா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஃபோர்க்குனா ஆஃபீஸில் என்ன டெலிகிராம் சேனல் இருக்கு, இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து அப்பப்போ ஒரு ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் அப்புறம் பக்ஸ் இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் இது போல் வந்து டெய்லி வர எல்லா ஆஃபர்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே மிஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா WazirX அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ஃபீஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் அப்ளிகேஷன் கிரிப்டோ கரன்சி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஃபீஸ் இல்லாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இருக்காது. அதை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணும்போதும் சரி தான், நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணும்போது சரி தான், எந்த அப்ளிகேஷனையும் வந்து ஃபீஸ் இல்லாமல் இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் பிடிப்பாங்க. அதில் நான் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ஃபீஸ் எவ்வளவு இது, இப்போ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் பிடிப்பாங்க. ட்ரேடிங் பண்ணும்போது சில ட்ரேடிங் ஃபீஸ் ஒன்று இருக்குது. இப்போ லைவாகவே உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். நான் WazirX-ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீஸுமே வந்து லோ சார்ஜஸ் தான். ஏன்னா வந்து இது வந்து குளோபல் லெவலில் இருக்கனால நம்மளுக்கு வந்து லோவாக தான் சார்ஜஸ் வந்து வச்சிருக்காங்களே WazirX-ல. அதுபடி அதனால தான் நான் வந்து WazirX வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுற ரீசனு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினோட உள்ள ப்ரைஸ் எவ்வளோ ஃபீஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படி வந்து லைவாக வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த IOTX-னு சொல்லி இந்த ஒரு காயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு காயின் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு காயினை செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15,548. நீங்கள் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு பை பண்ணாலும் அதே ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஆனால் சில அப்ளிகேஷன் இருக்குது, காயின் சுவிச்சு காயின் டிசெக்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிடன் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஹிடன் சார்ஜஸ்னால் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் போட தெரியாது, ஃபீஸ் போடுறது பிடிக்கிறதா உங்களுக்கு தெரியாது. எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பையிங்க்கு வந்து 15,548 சம்திங் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. ஆனால் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 சம்திங்கை வந்து எடுத்துருவாங்க, வெறும் 15 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எவ்வளோ பீக்கு போனாலுமே அது வந்து 1 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து இந்த காயின் மூலியமாக வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து மற்ற அப்ளிகேஷனில், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா காயின் சுவிச் இருந்தாலும் சரி தான், காயின் டிசெக்ஸ் இருந்தாலும் சரி தான், காயின் டிசெக்ஸ் காயின் சுவிச் அப்ளிகேஷன் யூசர்ஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபீஸ் பிடிக்கிறது. ஆனால் வந்து இங்கே விட இங்கே வந்து 1 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் வந்து அதிகமாக இருக்கும். காயின் சுவிச்சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 15,548 இருக்குது அப்படின்னா இங்கே 16 ரூபாய் இருக்கும். ஆனால் இதை விட கம்மியாக தான் இங்கே வந்து கொடுப்பான் அமௌண்ட்டு. நம்மளுக்கு வந்து ஃபீஸஸ் போ சார்ஜஸ் போவோம் நமக்கு வந்து அதோட இதை விட இங்கே உள்ளதோட நமக்கு வந்து அங்கே கம்மியாக தான் கொடுப்பான். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் WazirX அப்ளிகேஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீஸஸ் வந்து கம்மி தான், நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபீஸ் எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து லைவாக காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து பையின் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 காயின் வந்து கொடுக்கலாம். அதே நீங்கள் வந்து செல் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே அப்போ நீங்கள் வந்து உடனே பை பண்ணிட்டு உடனே செல் பண்ணிடலாம். ஆனால் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் வந்து வச்சுருக்கேன். எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க, கொடுத்துருங்க. பையை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பான். நல்லா பாருங்கள், பை ஆப்ஷனை கொடுத்துட்டேன். பை ஆப்ஷனை கொடுத்தனா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பான் மேக்கர் ஃபீஸ் 0.2%, டேக்கர் ஃபீஸ் 0.2%, இன்க்ளூசிவ் ஆல் அப்ளிகபிள் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்கர் ஃபீஸுன்னு டேக்கன் ஃபீஸ்ன்னு பொதுவாக நமக்கு வந்து 0.2%, 0.2%. நீங்கள் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 51 ரூபாய்க்கு நம்ம 51 ரூபாயிலேருந்து நம்ம வந்து கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். WazirX-ஐ பொறுத்தளவு 51 ரூபாயிலேருந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 51 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது WazirX-ஐ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 0.2%, 0.2%, டோட்டலாக 0.4% வந்து பையிங்க்கு. அதே மாதிரி செல்லிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காயின் நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா 0.4% வந்து WazirX-ஐ கொடுக்குறீங்க ஃபீஸா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் நான் சொன்ன மாதிரி 0.4% WazirX கொடுக்குறீங்க. அந்த WazirX வந்து 0.8% என்ன பண்ணுறான் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் வந்து 0.4%, 50% வந்து உங்களால் யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோட்டாக கொடுத்துடலாம், ப்ரொமோஷன் ஆஃபராக வந்து கொடுத்துடலாம். இதை வந்து WazirX-ல நம்மளுக்கு சார்ஜஸாக உள்ள மெத்தடு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து இந்த கேல்குலேட்டரில் நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து 0.4%, 0.8% நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 0.2% பையிங்க்கு வந்து கொடுப்பீங்க. பையிங்க்கு வந்து 0.2%
2% கொடுக்கும்போது நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு 2 ரூபா வந்து பே பண்ணுறீங்க வஜ்ரெக்ஸுக்கு. இதுதான் வந்து கான்செப்ட். அதே நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 2000 or 300 rupees வந்து கிடச்சிருக்கு. ஒரு 1300 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து இன்னொரு 0.24% சாரி நான் வந்து பையிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டேன். பையிங்க்கு சாரி பையிங்கை வந்து 0.0 மேக்கர் ஃபீஸ் டேக்கர் ஃபீஸ் வந்து 0.4%. இப்போ 0.4% நான் வந்து போட்டுக்கேன், 0.2% போட்டேன். 0.4 அதாவது 1000 × 0.4% போட்டோம் அப்படின்னா 4 ரூபா. நீங்கள் பையிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா வந்து பே பண்ணுறீங்க. இதான் வந்து கான்செப்ட்டு. அதே மாதிரி செல்லிங் நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1300 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு 0.4% நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. 0.4% போட்டிங்க அப்படின்னா 9.2 paisa நீங்கள் வந்து வஜ்ரெக்ஸுக்கு வந்து கொடுக்குறீங்க. இவ்வளோ தான், நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் எவ்வளோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சாலுமே வெறும் அந்த அமௌண்ட்டு தான். அந்த 0.4% டோட்டலாக 0.8% டோட்டல் வஜ்ரெக்ஸ்க்கே நீங்கள் வந்து பே பண்ணுங்க. அந்த 0.8% வந்து அவன் வந்து பிரித்து கொடுத்துட்றான். இதுதான் வந்து வஜ்ரெக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து சார்ஜஸ்ஸு. வேறு எந்த அப்ளிகேஷன்லையும் இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து லெஸ் பண்ண மாட்டான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து காயின்டிசிஎக்ஸ் இருந்தாலும் சரி தான், காயின் சிச்சா இருந்தாலும் சரி தான், வேறு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து இது போல் வந்து எந்த இதுவுமே வந்து பண்ணி கொடுக்க மாட்டான். இவ்வளோ தான் அவன் வந்து அவன் லிமிட்டே வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கான். இதுதான் வந்து கான்செப்ட்டு. வஜ்ரெக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ரால் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ரால் பண்ண முடியும். மினிமம் அதில் வந்து 10 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுமா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து மொபிக்யூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தான் டெபாசிட் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெஃப்ட் மூலியமாக பண்ணுவீங்க. நெஃப்ட் மூலியமாக பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து இல்லை, நெட் பேங்கிங் அது மூலயமா வந்து பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ரூல்ஸு டேக்ஸ் பொறுத்தளவு தான் சார்ஜஸ் வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணும்போது வந்து சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 lakh, 20 lakh, 30 lakh எவ்வளோ லேக்ஸ் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 10 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே பார்த்தீங்க அப்படின்னா 2 crore வரையும் நம்மளால் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வஜ்ரெக்ஸில். ஏன் வந்து வஜ்ரெக்ஸ் சீரீஸாக வந்து இப்படியே தொடர்ந்து நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா வஜ்ரெக்ஸில் இன்னும் எக்கச்சக்கமான நாலேஜ் வச்சு நான் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நான் கெயின் பண்ணதும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறதுனால தான் வஜ்ரெக்ஸை வந்து டெய்லி டே பை டே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவை நல்ல வியூஸும் போகுது, ப்ளஸ் வந்து நல்லா நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. எனக்கு ஆர்வமாக இருக்குது. இதே நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நிறையா ட்ரிக்கும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். அந்த மாதிரி நிறையாது இந்த வஜ்ரெக்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து சப்போர்ட் நிறையா கொடுங்க. சப்போர்ட் நிறையா கொடுக்க நான் வந்து வஜ்ரெக்ஸை பற்றி இல்லாமல் பினான்ஸை பற்றி நான் வந்து சொல்லித்தரேன். ப்ளஸ் வந்து லாங் டைமாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸை நான் வந்து நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். எல்லாருமே வந்து மஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தான் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ட்ரேடிங் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சர்ஸில் வர எல்லா யூசர்ஸுமே வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஏர்னிங் கிரிப்டோக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.